அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பவளம் காணும் குபர்கா தின தேசிய பாடசாலையின் 75வது வருபூத்திய முன்னிட்டு நியூஸ்மன் பர்காதனிய ஊடக வலி அமைப்பு நடாத்தும் கவிதை போட்டி. அன்றைய பள்ளி நினைவலைகள். இருமூன்று வயதினிலே இன்ப கனவு தனை, இதயத்தில் நாணேந்தி அரைக்கால் சட்டையுடன் வகுப்பறையில் நுழைந்த நாள், அதுவே என் வாழ்வின் திருநாள், நல்லறிவின் பெருநாள். அஞ்சி அஞ்சி ஓர் மூளையில் அழுதழுது நான் நிக்கையில, அன்பு கரம் நீட்டி அரவணைத்தார் என் ஆசான். அன்றுணர்ந்தேன் ஆசானும் அன்னையின் மறு உருவம் தானென்று. நாளும் நல்லறிவூட்டி நற்கதைகள் பல பேசி சிந்தனைய சீராக்கி தலநிமிர வச்சவரு, என்னையும் எழுத்தையும் என் விரல் தொட்டு கற்பித்த வல்லவரும் நல்லவரும் பேரன்பு கொண்டவரும் அவர்தானே. வாழ்க்கை தத்துவத்த வரிவரியா நான் உணர, வழி செஞ்சு வச்ச இடம் நான் படித்த பள்ளியற, சோகத்தை சுகமாக்கி என் உயிருக்கு உரம் சேர்த்து உறுதுணையா நின்னவனும் இன்று வர நிற்பவனும் என் பள்ளி தோழமையே. பிட்டணியில் வட்டமிட்ட குட்டி குட்டி நினைவுகளும், கேன்டீனில் நான் குடித்த வானமுத தேத்தண்ணியும், பாதிப்பானும் பருப்புக்கறியும், தேனமுத ஆகாரத்தை காட்டிலும் தெவிட்டாத உணவென்பேன், அதுவே மறக்காத மனமென்பேன். சுட்டித்தனம் தினஞ்செய்து குட்டு வாங்கிய போதும் பாடத்திலும் படிப்பிலும் கெட்டிக்காரனாயிருக்கானென்று வாத்தியாரே வாக்குமூலம் கொடுக்கையில, உள்ளத்தில் கோடி மின்னல் ஒளிவிட்டி போனதுவே. மாணவர் மன்றத்தில முடிசூடா மன்னவனாய் மைக்கோடு நானிருக்க, போதும் போதும் இறங்கிவா என்று நண்பர் குலாம் கூப்போட, பாதிப்பாட்டோடு இடைநடுவே நான் இறங்க, கொட்டிய கரகோஷம் இன்னும் என் காதினில் வெட்டி பாய்தடா. பள்ளி வாழ்வில் பருவமெய்தி உயர்தரத்தில் தடம் பதிக்க, அலையலையாய் தோழர்களும் கலைப்பிரிவை பின்துயர, நானும் விருப்போடும் எதிர்கால பொறுப்போடும் ஆசையுடன் சங்கமித்தேன் உண்மடியில் உயர்தர மாணவனாய். இதிகாச கதைவளவும் இலக்கிய சுவையோடு நான் படிக்க, இஸ்லாமிய போதனையும் முன்னைய முஸ்லீமின் சாதனையும் கேட்டு ரசிக்க, பேரண்டத்தின் கோலத்தையும் ஓசோனின் துவாரத்தையும் புவியியலில் தானறிந்தேன். கலையிலும் கல்வியிலும் கச்சிதமாய் காய் நகர்த்த இரண்டரை வருடமது இனிமையாய் பறந்ததுவே. வந்தது நம் தலையெழுத்து எண்ணிய பெருபேறுதான் இல்லாவிட்டாலும், இதுவே எனக்கு அளந்ததென்று இறை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டேன், அதன்படியே என் வாழ்வமைத்தேன். பள்ளி காலமோ கலைந்தோட நினைவுகள் மட்டும் பசுமரத்து ஆணி போல பதிந்து நிற்க, இன்று கூட எண்ணுகையில் விழியோரம் கசிகிறது கண்ணீர் துளிகள் அந்த மங்கா பொழுதினை தினமெண்ணி. பொறாமையில்லா போட்டிகளும் பஞ்சமில்லா நகைச்சுவையும் பாடமில்லாத நேரத்தே பயந்து பயந்து நாமடித்த அரட்டையும் செல்ல கோபங்களும் செலவில்லா புன்னகையும் பருவம் தொடா பள்ளி காதலும் சிந்தி மகிழ்ந்த காலம் மீண்டும் வருமா அல்லது மீண்டு வருமா என்ற அளவில்லா எதிர்பார்ப்புகளுடன் பவளம் தொட்ட பள்ளியின் ஓர் புள்ளியாய் நான் இருந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. இது நம் மண்ணுக்கு உயர்ச்சி, தொடரட்டும் உன் சேவை, அதுவே நம் சமூகத்தின் தேவை. பவளம் தொட்ட பள்ளியின் ஓர் புள்ளியாய் நான் இருந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி, இது நம் மண்ணுக்கு உயர்ச்சி, தொடரட்டு முன் சேவை, அதுவே நம் சமூகத்தின் பெருந்தேவை. பரகவதின தேசிய பாடசாலையின் வரலாற்று
மாற்றுப்பாதையும் அதனுடனான உங்கள் நினைவுகள் எனும் தலைப்பில் நீங்களும் கவிதைகளை எங்களுக்கு உங்கள் குரலிலோ அல்லது உங்களை சார்ந்தவரின் குரலிலோ வீடியோ அல்லது ஆடியோ வடிவில் எங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். இது உங்களுக்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பம். நன்றி. வசனம்.